ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஐஎம்ஓவில் வாய்ஸ் கிளப்பை நம்ம எப்படி டெலிட் பண்ணுறது, வாய்ஸ் கிளப்பை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎம்ஓவோட ஃப்ரண்ட் பேஜில் வாய்ஸ் கிளப் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை எப்படி நம்ம டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீ இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வந்து வீடியோவை வாட்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி கூடவே பார்த்து இருக்கக்கூடிய பெல் ஐகன் க்ளிக் பண்ணி ஆலோ செட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் கூடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஐஎம்ஓ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னுடைய ஐஎம்ஓ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஐஎம்ஓ ஓப்பன் பண்ணிட்டேன். ஐஎம்ஓ ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளப்னு சொல்லிட்டு வரும். இப்போ எதனா ஒரு ஃபொன்னு போட்டவோ பார்க்க தகாத மாதிரி எதனா ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுடைய ஐஎம்ஓவில். ஓகே, இப்போ நான் இதில் இருக்கக்கூடிய வாய்ஸ் கிளப் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். வாய்ஸ் கிளப் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த வாய்ஸ் கிளப்புக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, நிறைய பேரோட ப்ரொஃபைல்ஸ்லாம் இந்த ஷோ ஆகும். இதில் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆகி வெளியே வந்துடும். வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்காக பேசுவாங்க. திடீர்னு அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனாலும் அதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாது. பட் இது எப்படி டோட்டலாக இந்த பிரச்சனை இந்த டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே இந்த கேன்சல் ஐக்கான் இருக்கு பாருங்க. இந்த கேன்சல் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து லீவ் இருக்கும். இந்த லீவை நீங்கள் கிளிக் பண்ணாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் கிளப் அப்போ கூட வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி டோட்டலாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ஐஎம்ஓ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளப்புன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க, தனியாக ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது சாட்டு, சாட் பேஜ் இது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் வாய்ஸ் கிளப்புக்கானது. இது ஃபுல்லாகவே இந்த வாய்ஸ் கிளப் வந்து வாய்ஸ் பேசுறது, ஆன்லைனில் இருக்கவங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சும்மா ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூம். இந்த எக்ஸ்ப்ளோர் பேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் தனியாக இருக்குது. ரூம்னா அப்படியே ஒரு ரூம் மாதிரி டோட்டலாக கிரியேட் பண்ணி அதில் வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பேஜ். எக்ஸ்ப்ளோர் பேஜ் வந்து நிறைய எல்லா யார் யாரெல்லாம் அந்த அக்கௌண்ட்ஸில் இருக்காங்களோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோர் பேஜில் வந்து ஷோ ஆகும், அந்த பாப்புலராக இருக்கிறது எல்லாமே. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இந்த செக்ஷன் இருக்கிறதே உங்களுக்கு வந்து பிடிக்காது, இது வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெறுத்துருவீங்க. பட் இது எப்படி மொத்தமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நீ என்ன பண்ணி அப்படின்னா பேக் வந்துருங்க. இதில் வாய்ஸ் கிளப் அப்படின்னு பாருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா அந்த வாய்ஸ் கிளப் அப்படின்னு இருக்குது. இது வந்து டோட்டலாக உங்களுக்கு வரவே வராது. அதுக்கு நீங்கள் மேலே டாப்பில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு பிறகு இதில் வந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து பாருங்கள் வாய்ஸ் கிளப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து பாருங்கள் இது போல தான் உங்களுடைய வாய்ஸ் கிளப் வந்து நான் இப்போ நகர்த்திக்கிட்டு இருக்கும் பாருங்க. இது போல தான் வந்து வாய்ஸ் கிளப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து எப்படி கட் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாது. இதெல்லாம் நம்ம வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ட்ரிக்ஸில் இதில் வந்து பாருங்கள் வாய்ஸ் கிளப்னு இருக்குது. இந்த வாய்ஸ் கிளப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இது அலோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இந்த அலோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் டோன் ஆஃப் வந்து பண்ணிடுங்க. டோன் ஆஃப் வந்து பண்ணிட்டேன். இந்த வாய்ஸ் கிளப்பில் அலோ நோட்டிஃபிகேஷனை டோன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு இப்போ நீங்கள் டோட்டலாக அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த பேஜை விட்டு பேக் வந்துருங்க. இப்போ பேக் வந்துட்டு பேக் வந்துட்டு பிறகு இதில் வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணிருக்கேன். ஃபங்க்ஷன்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதில் வாய்ஸ் கிளப்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கு பாருங்க. இந்த வாய்ஸ் கிளப்பு, இந்த வாய்ஸ் கிளப் அப்படின்றத நீங்கள் டர்ன் ஆஃப் வந்து பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் வாய்ஸ் கிளப்பை டர்ன் ஆஃப் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் வந்து வரும். யூ மஸ்ட் ரீஸ்டார்ட் இமோட் டு டிசபிள் வாய்ஸ் கிளப் ரீஸ்டார்ட் நவ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஐஎம்ஓ வந்து ரீஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் கன்ஃபார்ம் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஓ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஃபஸ்ட்லேருந்து வந்துச்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ் கிளப் அப்படின்ற அந்த செக்ஷன் ரெண்டாவது சாட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் வந்து பாருங்கள், ரெண்டாவது அந்த ஆப்ஷனே வந்து இருக்காது, அது வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்கும் டோட்டலாக. இப்போ உங்களுக்கு அந்த வாய்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரண்ட் பேஜில் வரவே வராது. இதுக்கப்புறம் அந்த டிஸ்டர்பன்ஸே கிடையாது. எந்த ஒரு வாய்ஸும் அது போல் தேர்ட் பார்ட்டி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது போல் தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத சவுண்ட்லாம் வராது. டீசெண்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஐஎம்ஓ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.